அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பார்க்கக்கூடிய தகவல் அதாவது கிரிக்கெட் பற்றி பார்க்கலாம், கிரிக்கெட் பேட்டிங் பற்றி. இது ஆக்சுவலாக பார்த்தோம்னா என்னென்னா, நல்லா அடித்து ஆடுவாங்களேங்க, நல்லா அடித்து ஆடுவாங்க. அடித்து ஆடுறவங்களை பார்த்துட்டு அந்த சிங்கிள் எடுக்கிறவங்க, என்னால் அடிச்சால ஆட முடியாதுப்பா, நம்மளால முடியாது, இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அடித்து ஆடி அவுட் ஆவாங்க. சரிங்களா? நீங்கள் சிங்கிள் எடுக்கிறீங்களா, சிங்கிள் எடுக்கிறீங்க தயவுசெய்து கவலைப்பட வேண்டாம். ஏன்னா சிங்கிள் எடுத்து விளையாடுறது மிகப்பெரிய கஷ்டம். டெஸ்ட் மேட்சில் அந்த இடத்துல நின்று விளையாடுறது கஷ்டம். டெஸ்ட் மேட்சில் அடித்தாருங்க நிற்க மாட்டாங்க. ஒரு சிலருக்கு செட்டாகு எப்படி அடித்தாருங்கன்னா, அதே மாதிரி டெஸ்ட் மேட்ச்லேயும் அடித்தாடி சக்ஸஸும் ஆயிருப்பாங்க. ஆனால் சிங்கிள் எடுக்கிறவங்களுக்கு வந்துட்டு மன உறுதி அதிகமாக இருக்குது. இந்த பாலை நம்ம சிங்கிள் அடிக்கிறோன்னு நினச்சிட்டு அதை தட்டி விட்டு ஓடுவோம். உடம்பும் ஃபிட்டாக இருக்குது, நல்லா ஓடுவோம், திறமையும் இருக்குது. அப்போ என்ன பண்ணோம்னா, நீங்கள் உங்களுக்கு வர்ற பாணியிலேயே ஆடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்களா? அப்போது நான் ரொம்ப அதிகமாக ரன் எடுக்கணும், ரன் அடிக்கணும். அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறது, நாங்கள் சிங்கிள் எடுத்தால் போதுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அப்படி இல்லை, அடிக்கலாம். நீங்கள் வந்து ரெகுலராக அந்த அடிச்சாடுறாங்களாங்க, அவங்களோட ஷாட் ஆடக்கூடாது. அவங்களோட ஷாட்டு அவங்களுக்கு செட் ஆகுது. அடிச்சாடுறீங்க, ஹேண்ட் பவர் இருக்குது, கை நல்லா பவர் இருக்குது, உங்களுக்கு வந்து கால் நல்லா பவர் இருக்குது, கை பவர் இருக்காது. அது சிங்கிள் எடுக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கையை விட கால் நல்லா பவராக இருக்குது. நல்லா ரன்னிங் ஓடி கால் நல்லா பவராக இருக்குது. அதனால் வந்து சிங்கிள் தொட்டுட்டு ஓடிக்கலாம், அவ்வளோதான். அவங்க வந்துட்டு அடிச்சாடுறீங்க தொட்டுட்டு ஓட முடியாது. சரிங்களா? அவங்களுக்கு கை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, ஹேண்ட் பவர் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணுவாங்க, நல்லா லீனாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஓடுவாங்க, அடிப்பா அடிச்சுமா கையும் பவராக இருக்குது காலும் பவராக இருக்குது, அந்த மாதிரியும் இருக்கிறாங்க ஒரு சிலர். அது வந்துட்டு ரேரு. அந்த ஆல்ரவுண்டர் இருப்பாங்களுங்க, அவங்க தான் அந்த மாதிரி இருப்பாங்க. கையும் காலும் ஸ்ட்ராங்காக வச்சுருப்பாங்க, கை பவுலிங்கும் நல்லா போடுவாங்க, பேட்டிங் நல்லா பண்ணுவாங்க. ஆல்ரவுண்டர் அந்த மாதிரி இருப்பாங்க. ஒவ்வொருத்தர் பேட்டிங்னா பேட்டிங் பண்ணுறீங்க, பேட்டிங் மட்டும்தான் பண்ண முடியும், பவுலிங் பண்ணுறீங்க பவுலிங் மட்டும்தான் பண்ணுவாங்க. இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அடிச்சாடுறதுக்கு தான் நம்ம சொல்ல போகிறோம். நீங்கள் சிங்கிள் எடுக்கிறவங்க தாராளமாக சிங்கிள் எடுக்கலாங்க, சிங்கிள் எடுங்க. சிங்கிள் எடுக்கிறவங்க ஃபிட்டாக இருப்பாங்க, பயங்கர ஃபிட்டாக. சிங்கிள் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் சிங்கிள் எடுக்கலாம். ஷாட் அடிக்கிறதுக்கு என்னங்க பண்ணுறதுன்னா, அவங்களுக்கு அவங்க அடிக்கிற மாதிரி ஷாட் அடிக்காங்க, நீங்கள் தனியாக உங்களுக்கு ஒரு ஷாட்டை உருவாக்குங்க. அதாவது வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஷாட்டு, அடித்த கேட்ச் போயிருங்க. அடித்த கேட்ச் போயிரும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி லொக்கேஷன் பிளான் பண்ணி டிஃப்ரெண்ட்டான முறையில் ஸ்டைலான முறையில் அடிச்சாடுங்க. ஃபோர் போகிற மாதிரி, சிக்ஸ் அடித்தா கேட்ச் போகணுங்க. ஃபோர் போகிற மாதிரி இந்த ஸ்கொயர் லெக்கில் அடிக்கிறது, வேறு வேறு ஷாட்டெல்லாம் இந்த ஒயிட் பாலை கரெக்டாக கணிச்சு அடிக்கிறது, இந்த மாதிரி அவங்க அடிக்காத ஷாட்டை நீங்கள் அடிச்சிங்கன்னா நல்லா சக்ஸஸ் ஆகலாங்க. ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். சிங்கிள் அடிக்கிறவர்கள் கிரிக்கெட்டில் சிங்கிள் ஆடுபவர்களின் ஆட்டப்போக்கு இதுக்கு பேர். சரிங்களா? நல்லா நல்லா ஃபாலோ பண்ணு. அதாவது உங்களுக்கு ஃபிட்னஸ் இருக்குதுங்க, அதாவது 300 பால் நின்னால் 300 ரன் அடிப்பீங்க. அடிச்சாடுறவங்க ஃபர்ஸ்ட் பால் அடிக்க முடியாமல் கடைசியில் அந்த ஒரு சிலர் மெதுவாக அடித்து திடீர்னு அடிச்சாடுவாங்க. சிங்கிள் அடிக்கிறவங்க அப்படி கிடையாது. நிறைய பேர் கிரிக்கெட்லேயே பார்த்துருப்பீங்க, சிங்கிள் அடிக்கிறவங்க அப்படி இல்லை. சிங்கிள் பாலுக்கு பால் சிங்கிள் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். 300 பாலுக்கு 300 ரன்னுங்கிறது ரொம்ப கஷ்டம், அது அடிக்கலாம். அது நீங்கள் சிங்கிள் ஆடுறவங்க நல்லா ஃபிட்டாக இருக்கும், மன உறுதியும் அதிகமாக இருக்குது, கை கால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்க? நீங்கள் என்ன பண்ணோன்னா வித்தியாசமான முறையில் ஷாட் ஆடுங்க. ஷாட் ஆனீங்கன்னு சக்ஸஸ் ஆவீங்க. சரிங்களா? கிரிக்கெட்டு விளையாடுற சிங்கிள் ஆடுறவங்களுக்கு நல்லா யூஸாக இருக்குது தகவல். சரிங்களா? நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் பேர் எதுக்கு டென்ஷன் ப்ரொமோஷன் இருக்குது, மோட்டிவேஷன் சேனல், ப்ரொமோஷன் சேனல். அனைவருக்கும் நன்றிங்க.